எல்லோரும் பயந்தது போலவே கோவிட் மூன்றாவது அலை தொடங்கிவிட்டது. முதல் கட்டமாக இரவு ஊரடங்கை அரசு அமல்படுத்தி இருக்கிறது. ஞாயிறுதோறும் முழு ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் கண்ட தொழில்துறையினர் மீண்டும் லாக்டவுனை போட்டு விடுவார்களோ என அச்சத்தில் உள்ளனர். கோவிட் விதிகளை பின்பற்றி நடக்கிறோம், தொற்று பரவாமல் பார்த்துக் கொள்கிறோம், தயவு செய்து லாக்டவுனை மட்டும் அறிவித்து விடாதீர்கள் என கோரிக்கை விடுக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாகவே நம்மளோட கொரோனா காலத்தில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு மூலப்பொருட்கள் விலையேறிச்சு. நடுவில் அப்புறம் திருப்பி இப்போ எல்லா பக்கமும் கொஞ்சமாக ரிவைவ் ஆகிட்டுருக்க சமயத்தில் இப்போ திருப்பியும் பழையபடி லாக்டவுன் போட்டாங்கன்னா யாராலும் எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே சிறு குறு தொழில்களுக்கு வங்கி கடன் சுத்தமாக கிடைக்கல, நிறைய குறுந்தொழில்கள் கிடைக்கல. இப்போ வந்துட்டு அதுவும் கிடைக்காம பட்சத்தில் நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கிட்டோம். என்னென்னா தாய்க்கோ வங்கியிலையோ ஏதோ ஒரு தமிழ்நாடு அரசு சார்ந்த வங்கிகளில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையோ அல்லது கோஆப்ரேட்டிவ் வங்கியிலோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களும் அதுவும் கொடுக்கல. இது மாதிரி இருக்கிற சமயங்களில் எந்த இடத்துலையுமே நடைபாறை வியாபாரிகளுக்கு கூட கிடைக்கல கடன். அந்த மாதிரி கிடைக்காமல் இருந்த காலத்தில் இப்போ திருப்பி லாக்டவுன் போட்டாங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படுவோம். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான், ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ நான் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கல நடத்த முடியல அப்படிங்கும்போது எங்கள்கிட்ட என்னை சார்ந்த ஒரு 20 பேர் தொழிலாளிகள் பாதிக்கப்படுவாங்க. அந்த 20 தொழிலாளிகளுக்கு சாப்பாடு கம்மியாகிடும். அப்புறம் அவங்க வெளியில் வர முடியாத போது அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனையாகும். அப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கும். எந்த கடையும் ஓப்பன் பண்ணாத போது யாருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும், எல்லாம் பாதிக்கப்பட்டுரும். அதனால் இந்த லாக்டவுனுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட இது. தொழில்களுக்கு வேண்டாம். நீங்கள் கடைகளில் வந்துட்டு ஒரு பாதி நேரம் வைங்க, ஹாஃப் டே வச்சா பரவாயில்ல, ஹாஃப் டே வச்சுட்டு ஹாஃப் டே கொடுத்தா பரவாயில்ல. 12 மணிக்கு மேலே மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கடைகள் திறந்துருக்கலான்னு சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இண்டஸ்ட்ரி 24 ஹவர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இருந்தால் தான் வருமானம் வரும், வரி வருமானம் வரும். அப்போ தான் எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் நாங்கள். லாக்டவுனே வேண்டாம், எல்லோரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு தான் எதிர்பார்க்குறாங்க. 2 லாக்டவுனோட எஃபெக்டே வந்து இன்னும் இண்டஸ்ட்ரினால் தாங்க முடியல. ரொம்ப இன்னும் கஷ்டத்தில் தான் தத்தளிச்சிட்ருக்குறோம். இன்னும் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் கலந்த உணர்வு தான் இங்கே இருக்குங்க. இப்போ ஏற்கனவே ரா மெட்டீரியல் ப்ரைஸ்னால 140% ஏறினதுனால அதுலேயே நாங்கள் வந்து அதிலிருந்தே இன்னும் மீளலை, வழி தெரியாமல் தத்தளிச்சிட்ருக்குறோம். இப்போ திரும்ப இந்த லாக்டவுன் கண்டிஷன்ஸ் வந்து ஒன்றும் தெளிவாக இல்லை. அரசாங்கம் வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸும் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து முறையான ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த மூன்றாவது அலை பற்றிய பயம் வந்து நிறையா இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கும் அவங்க வந்து என்ன ஏற்பாடு பண்ண போகிறாங்க அதுவும் தெளிவாக இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சென்டிமெண்ட்டை, இண்டஸ்ட்ரி சென்டிமெண்ட்டை வந்து இனி ரொம்ப டவுன் பண்ணுதுங்க. என்ன என்ன ஆகும் அப்படிங்கிறது. இப்போவே ஆர்டர் எல்லாம் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்குது. நாங்கள் வந்து எடுத்த ஆர்டருக்கு முடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து நிறைய லாஸில் தான் ஓடிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து பேங்க்குக்கு கடன் கட்ட முடியாமல் க்ளோஸ் பண்ணவும் வழி இல்லாமல் இந்த நிலமையில தான் இந்த எம்எஸ்எம்இ செக்டர் வந்து இருந்துட்டுருக்குதுங்க. இதில் வந்து இந்த மாதிரி வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு முறைப்படுத்தப்படாமல் அறிவிக்கப்படும் இது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்னும் நிறைய கஷ்டத்தை உண்டு பண்ணும். சிலர்லாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் எடுத்துருக்குறோம். கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எடுத்தவங்களாம் சப்ளை பண்ண முடியலன்னா எல்டி கிளாஸ்னு ஒன்று போட்டுருவாங்க. போட்டு அதுக்கு டேமேஜ் லிக்விடிட்டி டேமேஜ்லாம் எங்கள்கிட்ட க்ளைம் பண்ணிடுவாங்க. அதனால் எந்த லாக்டவுன் இல்லாமல் இப்படியே கண்டினியூஸாக ரன் பண்ண விட்டாங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் வந்து இங்கே எல்லா சேஃப்டி மெஷரும் பண்ணியிருக்கிறோம். மாஸ்க் போட்டிருக்கிறோம், டெம்பரேச்சர் செக் பண்ணிடுறோம், பல்ஸ் ஆக்சிமீட்டர் செக் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பண்ணினாலுமே வரவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி, விசிட்டர்ஸ் வரவங்களும் செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். அதனால் எந்த விதத்துலையும் யாருக்கும் பாதிப்பில்லை. எல்லாருமே 2 தடவை தடுப்பூசி போட்டவங்க தான். சிட்கோக்குள்ளே அத்தனை பேரும் 2 தடுப்பூசி போட்டாச்சு. இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அத்தனை தொழிலாளிகளும் தடுப்பூசி போட்டாச்சு. இனி பூஸ்டரும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும்போது அரசாங்கம் வந்து இந்த லாக்டவுனுங்கிறதுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது எங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் கான்ட்ராக்டில் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து அது அன்னன்னைக்கு வர்றவங்க தான். ஸோ எவ்ரிடே நம்ம ஐடி கார்டு கொடுத்துட்டு இருக்கிறது அதெல்லாம் நம்ம ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கும் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாஸ்மாக் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ டாஸ்மாக்கே க்ளோஸ் பண்ணும் இல்லைங்களா எங்களுக்கு. அதனால் ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறோம். வந்து இது அங்கே டாஸ்மாக்கோட இஃபெக்ட்னால இங்கே சரியாக வேலைக்கு வர்றதில்ல. அது வந்து எங்களுக்கு இப்போ பழகி போச்சுங்க. இப்போ டாஸ்மாக் இல்லைன்னா எங்களால் இவங்க ஒர்க்கர்ஸ் வந்து வரமாட்டாங்கங்கிற ஒரு விதி தான் இருந்துகிட்ருக்குது. இப்போ அதனால் இப்போ வெள்ளி சனி ஞாயிறாவது மறுபடியும் டாஸ்மாக்கை வந்து க்ளோஸ் பண்ணி
எங்களுக்கு வந்து ஒரு சகாயம் பண்ணணுங்கிறது வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்களுக்கு கண்டிப்பாக இந்த அரசு உதவும்னு நாங்கள் நம்புகிறோங்க. எங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஐடி கார்டு காமிச்சா வேலை செய்ய போகலான்னு சொல்கிறாங்க கலெக்டர் அந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாரு. நிறைய குறுந்தொழில்கள்லாம் வந்து ஐடி கார்டு கொடுக்குற அளவுக்குலாம் இருக்காதுங்க. ஏன்னா ரெண்டு பேர் மூணு பேர் வேலை செய்கிறவங்களுக்கு ஐடி கார்டெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களாம் என்ன பண்ணுறது? அதுக்கும் கலெக்டரே வந்துட்டு ஏதோ ஒரு தீர்வு கொடுத்து இதெல்லாம் தேவையில்லாது. அவங்க வேலை இருந்தால் தான் வெளியில் வரப்போகிறாங்க. எதுக்கு வர்றாங்க வெளியில்? யாருமே கொரோனா சண்டை போடுறதுக்காக வரதில்லை. கொரோனா வேண்டான்ட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இருந்தாலும் அவசியம் போது வந்து வேலை வெளியில் வந்து ஆகணுங்கிறனால அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும், வந்து வெளியில் வந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.